கர்த்தருக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் அக்டோபர் 17. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உஞ்சென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. யோவான் 5:39. இந்த வசனம் கர்த்தராகிய இயேசுவை வேத வாக்கியங்கள் வெளிப்படுத்துகிறது என்று குறிப்பிடுகிறது. அவரை அறிய விரும்புகிறவர்கள் அவைகளை கூறுகிறதை ஆராய வேண்டும். தேவ திருவுளத்தால் கொடுக்கப்பட்ட அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் அவரை அறிந்து கொள்வதற்கு இன்றியமையாதவர்களுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக எந்த மனுஷனுடைய வார்த்தையையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மாறாக எந்த மனுஷன் சொல்லுகிற வார்த்தையும் வேதத்திற்கு ஒத்திருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அதற்கு பரிசுத்த ஆவி அவசியம். வேதாகமம் ஆராயப்பட வேண்டியதே. ஆயினும் முழு அர்ப்பணத்தினால் பரிசுத்த ஆவியை பெற்று இருதயத்தை இசைவு நிலை கொண்டு வந்த பிறகுதான் நாம் தேவ செய்தியை புரிந்து கொள்ள முடியும். அதன் மூலமே கர்த்தரை பற்றி போதிக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதே. ஆமேன்.